வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ஐடியா வித் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பார்த்தாலே தெரியுது, எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு டீ கடையிலலாம் ரோட்டு கடையிலலாம் டேஸ்ட்டாக வரும் தெரியுமா, அது மாதிரி வடை நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களையும் சொல்கிறேன், அதே மாதிரி சில பல ட்ரிக்ஸ்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நாலு டிப்ஸு நான் சொல்ல போகிறேன், அந்த நாலு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கிரைண்டரில் தான். அந்த கிரைண்டர்லேயுமே எப்படி அரைக்கணும், என்ன பதத்தில் அரைக்கணுன்றத கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் உளுந்து, பச்சரிசி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 2 hours வந்து ஊற வைக்கணும். கிரைண்டரில் அரைக்கும் போது அப்படியே தண்ணி ஊற்றாமல் தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 2 hours நல்லா ஊறிடுச்சு. உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்மளால் இப்போ அதை நல்லா உடைக்க முடியும். நான் பார்த்து நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், ஈஸியாக நம்மளால் அதை வந்து நசுக்க முடியுது. இது மாதிரி அளவில் தான் இருக்கணும். இப்போ நம்ம கிரைண்டரில் போடலாம். இப்போ நான் கிரைண்டரில் ஆட் பண்ணிட்டேன், ட்ராப் ட்ராப்பாக தான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்படி கையில் நான் விட்டு விட்டு எடுத்துகிட்ருக்கேன். எதுக்காக இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அரைப்படும். அது மட்டும் இல்லாமல் மாவு அரைக்கும் போது நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப ஒரு ட்ராப் கூட கீழே போகாது, உள்ளேயே இருக்கும். அதனால் இது மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு இருக்கணும். இது மாதிரி எடுக்க எடுக்க என்னாகும்னா மாவும் நல்லா காணும். அது மாதிரி நிறைய வடை போடலாம். நான் இப்போ பாருங்கள் திருப்பி ட்ராப் ட்ராப்பாக தான் வாட்டர் ஆட் பண்ணுவேன். மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக மாவு பார்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். அதனால் இது மாதிரி ட்ராப் ட்ராப்பாக பண்ணுவேன் பாருங்கள். எவ்வளோ கட்டி கட்டியாக வருது பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இது மாதிரி பதத்துக்கு தான் நம்ம அரைக்கணுமே. இது அடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, வெறும் 10 minutes அதிகம்தான். அதனால் பார்த்துக்குங்க, இது மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும். பண்ணதை பாருங்கள், மாவு நல்லா திக்காகிட்டே வருது, நல்லா கட்டியாக வரணும். அப்போ தான் நம்மளோட வடை வந்து நல்லா பொசு பொசு பொசுன்னு நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக வரும். நல்லா திக்காக வந்துட்டுருக்கு பாருங்கள், இது மாதிரி தான் திக்காக வரணும். ட்ராப் ட்ராப்பாக தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா வடை நல்லா வராது பாருங்கள். இப்போயும் நான் ட்ராப் ட்ராப்பாக தான் வாட்டர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதோடய பதத்தை எப்படி இருக்குன்ட்டு. நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள், இது மாதிரி பாலாட்டம் இருக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த பதம் இருந்தாலே போதும், எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் இந்த டிப்பு. பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த மாவை எடுத்துட்டு ஒரு தண்ணியில் வந்து போடுறேன். தண்ணியோடு இந்த மாவு சேராது, அதுதான் வந்து கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள். நான் எடுத்து போட்டேன், கரையவே கரையாது. திருப்பி நான் எடுத்துட்டு உருட்டிட்டு திருப்பி போடுறேன், கரையவே கரையாது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே கடைசியில் தான் ஆட் பண்ணணும், இல்லைனா அது வந்து நீர்த்து போய்டும் சொல்லுவாங்க. என்னென்னா தண்ணி ஆகிடும், அதுக்காக தான் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். பாருங்கள் நான் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 கொத்து நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ கருவேப்பிலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று எடுக்க போகிறேன். அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் ஒன்று தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடுறேன். குழந்தைங்களுக்காக தான், அப்படி குழந்தைங்களுக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப எடுக்கலை, ஒரு கொஞ்சம் 2 கொத்து போல் தான் நான் எடுக்க போகிறேன். அது மாதிரி எடுத்துங்க. கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றப்ப ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். பெரிய வெங்காயமாக நான் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு வடை தட்டணும். நல்லா இது மாதிரி தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு குழி விட்டுருங்க, அவ்வளோதான். நான் எண்ணெய் வந்து ஆல்ரெடி மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி மீடியமில் வச்சுட்டு தான் எண்ணெயை வந்து நம்ம வடையை ஆட் பண்ணணும். நான் திருப்பியும் காமிக்கிறேன் பாருங்கள், பிகினர்ஸ்க்காக தான் திருப்பியும் காமிக்கிறேன். கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு வடையை தட்டுறேன். இது மாதிரி தட்டுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து மாவு ஒட்டாது. ஸோ ஈஸியாக நம்ம போட்டுடலாம்.
இது மாதிரி போட்டு எடுத்துட்டால் போதும். வடை நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இது மாதிரி போடுறதுனால எண்ணெயும் நிறைய குடிக்காது. இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி திருப்பி திருப்பி ரெண்டு சைடுமே போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். கிறிஸ்பியான வடை இப்படி தான் இருக்கும். வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். அது மட்டும் இல்லை, டீ கடையிலலாம் சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குது, நம்ம வீட்டில் எப்படி செஞ்சால் டேஸ்ட் இல்லைன்னு சில பேருக்கு தோணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பரான வடை நம்ம வீட்லேயே செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.